ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ்காந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எந்த தொழில் நமக்கு பொருந்தும் அப்படிங்கிறது தான். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஃபார் ஐடியாஸ் இன் தமிழ்ட்டு. அப்போது வந்த கேள்விகள்லேருந்து வந்தது தான் இது. அதிகமான ஃபோன் கால்ஸ், அதிகமான மெயிலு, வாட்ஸ்அப் நிறையா வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கன்க்ளூஷனுக்கு. ஆக்சுவலாக இது மோஸ்ட்லி கன்சல்டன்ஸ் இதுக்காக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டியது இருக்கும், நிறைய நாலேஜ் இருக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. ஸோ நீங்கள் கன்சல்டன்ஸ் கிட்டலாம் வராமல் நீங்களே டைரெக்டாக முயற்சி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பேசிக்காக ஒரு தொழிலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த தொழிலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும். அடுத்தது நம்மளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் எப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு போகலாம். அதாவது தொழில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வகை தான். நீங்கள் கூகுளில் போய் டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு, ப்ரைவேட் லிமிட்டெடு, பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸ் அது வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர். அது நமக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற நம்ம பேசிக்காக தான் போகிறோம், ரொம்ப ரொம்ப பேசிக்காக போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ப்ராப்ளம் பேஸ்டு பிஸ்னஸ். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றோம் இல்லைங்களா, அந்த தீர்வு தான் பிஸ்னஸ். புரியுதுங்களா? மோர் ஆர் பிக் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் மேக் ஹை ப்ராஃபிட். அதாவது அதிகமான பிரச்சனைகள் உள்ள விஷயத்துக்கும் பெரிய பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த தீர்வு தான் உங்களுக்கு நல்ல தொழிலாகவோ லாபம் அதிகம் கொடுக்கக்கூடிய தொழிலாகவோ இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம redbus.com எடுத்துக்கோங்க. redbus.com ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு. அவங்க தனக்குள்ள ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் புக்கிங் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணி அவங்க தே ஆர் டூயிங் எ பிஸ்னஸ். இன்னைய வரி அவங்க பிஸ்னஸை லான்ச் பண்ண முடியல, சாரி பிரேக் பண்ண முடியல. காரணம் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்யூஷன் கண்டுபிடிச்சவங்க. அவங்கள பார்த்து நிறையா பேர் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம மைண்டில் redbus தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதே மாதிரி உணவகங்கள், ஹோட்டல் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த இடங்கள் எங்கெங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே உணவகங்கள், பலகாரங்கள் சொல்லி வச்சுருந்தாங்க. என்ன மாதிரி அப்படின்னா வீட்டில் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக, ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணுங்கிறதுக்காக ஹோட்டல் உணவகங்கள் சொல்லி உருவாக்குனாங்க. இது எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்டு பிஸ்னஸில் வரும். அதுக்கப்புறம் ஹோட்டல் எல்லாமே நிறையா உற்பத்தி ஆச்சுன்றதெல்லாம் காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ். அதுதான் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா ஒருத்தர் தொழில் பண்ணதை பார்த்து அதே தொழிலை நம்ம ஊரில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி நம்ம அதை வெளிப்படுத்துறது தான் காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ். இது செகண்ட் டைப்பு. ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது ரியல் ஆண்டர்பிரனர் ரிலேட்டடில் வருவாங்க. காப்பி பேஸ்ட்டுங்கிறது பிஸ்னஸ்னு கூட சொல்ல முடியாது, ட்ரேடர்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரெண்டு வகையான பிஸ்னஸ். இது ரெண்டுத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்க போகிறோம், எதை பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது மனிதர், நம்ம ஹியூமன்ஸ். அஸ் எ ஹியூமன் நம்ம எத்தனை பேராக இருக்கோம். நான் இதில் வந்து தொழில் ரிலேட்டடாக தான் நான் பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். அதாவது ஒருத்தர் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அவர் எதுக்காக தொழில் பண்ணணும் நினைப்பார் பார்த்தீங்கன்னா, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தொழில் பண்ணுறவங்களாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா தன்னை பார்க்குறவங்க, தன்னோட ஞாபகம், தன்னுடைய நாலேஜ் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலே பேசிக் தாட்ஸாகவே இருக்கும். அவரை என்ன தான் வேலைக்கு எடுத்துகிட்டு போய் விட்டிங்கனாலும் திருப்பி வந்து நிற்கிற இடம் தொழில் பண்ணணும், இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அவங்க ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அவங்க கவனம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது தான். தோத்தாலும் நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் எப்படி சக்ஸஸ் பண்ணணுங்கிறது தான், அதில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்க நோக்கமாக இருக்காது. இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் வெரைட்டி பீப்புள்ஸ். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்யூனிட்டி பேஸ் எடுத்திங்கன்னா அந்த நாட்டார்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களெலாம் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கடை தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் தான் பொண்ணே கொடுப்பேன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் பீப்புள்ஸ், அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸு. இல்லை ஃபேமிலி பரம்பரை பரம்பரையாக தொழில் பண்ணிட்டு வர்றவங்க, அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் பீப்புள்ஸில் வருவாங்க. செகண்ட் ஒன்று ப்ராப்ளம் ஃபைண்டர் கம் ஜாப் டைப் ஆஃப் பீப்புள்ஸ். அதாவது நான் இங்கே உங்களுக்கு டைப் ஆஃப் பிஸ்னஸில் ஒன்று சொன்னேன் பாருங்கள், மோர் பிக் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் மேக் ப்ராஃபிட்டு, இந்த காப்பி பேஸ்ட் பிஸ்னஸ்ஸு. அதில் அதிகமாக அதாவது இந்த பிஸ்னஸ்ஸு ஃபாரினில் இருக்குது, அந்த ஃபாரினில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது காப்பி பேஸ்ட்டு கம் ப்ராப்ளம் சொல்யூஷன் தான். ஓகேங்களா? இவங்க வந்து ஆக்சுவலாக செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க வேலைக்கு தான் போவாங்க, அவங்களுடைய ஞாபகமோ எதுவுமே வந்து தொழிலாக கிடையாது.
அவங்களோட ஃபுல் கவனமும் தொழில் சாரி வேலைக்கு போகிறதா மட்டும்தான் சம்பாதிக்கணுங்கிறது தான். ஆனால் அவங்க அந்த இடத்துல அந்த வேலை செய்கிற இடத்துல ரொம்ப க்யூராகவும் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக ரொம்ப அக்யூரஸியாக வேலை செய்வாங்க. அவங்களோட அதில் எந்தவித சீட்டிங்கும் மைண்ட் டைவர்ஷனும் இருக்காது. அவங்க அந்த இடத்துல தன்னுடைய நாலேஜை மாற்றிக்க மாட்டாங்க, வேலை செய்யணுங்கிறதுல தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு பிரச்சனை அதிகமாக பார்க்குறாங்க, அதுக்கு தீர்வு வந்திருக்கு அப்படின்னா அது மூலயமா தான் தொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு வருவாங்க. இது ரெண்டாவது கேட்டகரி பீப்புளை சேர்ந்தாங்க. மூணாவது வந்து ஒருத்தர் பேசுகிறத பார்த்து இல்லை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, இல்லை பக்கம் நம்மளோட ஆஃபீஸில் ஒரு முதலாளி இருப்பார், அவர் பார்க்குறது அவரோட பிஹேவியர்லாம் பார்ப்பாங்க, அவரை பார்த்துட்டு அதனால தான் நான் அந்த பாசிட்டிவ் ஈகோன்னு போட்டிருப்பேன். ஈகோ வந்து நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று வந்து பாசிட்டிவ் ஈகோ, இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஈகோ, பொறாமைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பொறாமை அதாவது பாசிட்டிவ் ஈகோ அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் முன்னேறணும்னு நினைக்கிறது பாசிட்டிவ் ஈகோ. நெகட்டிவ் ஈகோ அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்மளும் முன்னேறாமல் நம்ம யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவங்களே முன்னேற விடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறது தான் நெகட்டிவ் ஈகோ. ஸோ அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிஃப்த் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் பாசிட்டிவ் ஈகோன்னு பிரித்து நான் மூணாவது கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாம் இந்த சினிமாவை பார்த்து நானும் இந்த மாதிரி தொழில் பண்ணணும் அந்த மாதிரி தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதா வரும். இங்கே நான் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது எல்லாமே தொழில் ரிலேட்டடாக வரும். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தொழில் நினை வராங்க பாருங்கள், பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு வராங்க பாருங்கள், அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்த் கேட்டகரிக்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா, நான் அதை மென்ஷன் பண்ணலைங்க. ஆக்சுவலாக பிஸ்னஸ் அப்படிங்கிறது மணி ரிலேட்டட் கிடையாது. ஓகேங்களா, பணத்தை பேஸ் பண்ணி தொழில் இன்னைக்குமே வராது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லவ்வுக்கும் மேரேஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். லவ்வுங்கிறது ஜாப் அப்படின்னா, பிஸ்னஸ்ங்கிறது மேரேஜ் மாதிரி. ஓகேங்களா, இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு, நான் புரியும்னு நினைக்கிறேன். இல்லை வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே அடல்ட்ஸ் தானே, ஃபைன் குட். ஸோ இந்த இடத்துல தேர்ட் கேட்டகரியில் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. ஃபோர்த் கேட்டகரி யார் அப்படின்னா நான் ஜாப் ஃபைண்டர் பீப்புள்ஸோ டார்கெட் ஃபார் மணி, அதாவது பணத்தை மையமாக படுத்தி தொழில் செய்யணும்னு வர்றவங்க. ரெண்டாவது தனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தொழிலுக்கு வரவங்க. இவங்க இவங்க ரெண்டு பேருமே நாலாவது கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா, இதில் இந்த நாலாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு மூணு கேட்டகரியில் வந்து அதுக்கப்புறமா பிஸ்னஸ்க்கு யோசிக்கணும். அதுக்கு டைரெக்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் கேட்டகரி வர முடியாது, தேர்ட் கேட்டகரிக்கு வரணும். தேர்ட் கேட்டகரிக்கு வந்த பிறகு தான் தான் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கும் செகண்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க இடத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பிஸ்னஸ் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு தான் முயற்சி பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த்து கேட்டகரியில் இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரிக்கு வர முடியாது, அதுக்கு நிறையா தலைவலிகள், நிறையா டென்ஷன்ஸு, நிறைய பெயின்லாம் இருக்குது, அதை சமாளிக்க முடியாது. அதனால் அவங்க தேர்ட் கேட்டகரிக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டு கேட்டகரியை டார்கெட் பண்ணணும். ஸோ நான் ஜாப் ஃபைண்டர்ஸ் நான் ஏன் அப்படி அந்த லிஸ்ட்டில் எடுக்கிறேன் அப்படின்னா, தொழில் அப்படிங்கிறது 100% அப்படின்னா ஜாபுங்கிறது 100% சாரி 10% தான், 10% தான். நீங்கள் 10% முடியலன்னு சொல்லி 100% இருக்கிற ஒரு பக்கத்தை நீங்கள் வந்து நெருங்கினீங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப பலமாக அடிக்கும், அது உங்களால் இன்னும் தாங்க முடியாது. ஸோ ஏன்னா உங்களால் தொழில் பண்ண முடியுங்கிற தைரியம் உங்களுக்கு மைண்ட் செட் வந்திருக்கு அப்படின்னா உங்களால் ஜாப்ன்றது ரொம்ப சாதாரண விஷயமாக உங்கள் மைண்டில் இருக்கணும். வேலைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் ஜாப் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இது கண்டிப்பாக கொஞ்சம் பேருக்கு இரிட்டேட்டாக இருக்கலாம், கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சால் நான் டிஸ்லைக் கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இனி, ஆனால் அதுதான் உண்மை, வேறு வழி கிடையாது. ஸோ அந்த ஸ்டேஜில் ஃபோர்த்து கேட்டகரியில் இருக்கிறவங்க கம்பல்சரி தேர்ட் கேட்டகரிக்கு வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஃபிஃப்த்து கேட்டகரி சிக்ஸ்த்து கேட்டகரி நமக்கு தேவையில்லை. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸ்மக்லர்ஸு, தீஃபு, தப்பான அரசியல்வாதிங்க, பிச்சை எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஃபிஃப்த்து கேட்டகரியில் வருவாங்க. இவங்களெல்லாம் ஒரு சிலர் நடத்த சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லவங்களாக ஆகி நடிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க, நம்ம அந்த லைனில் போக வேண்டாம். ஸோ மென்டலி சேலஞ்சிங் பீப்புள்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அவங்களால எந்த வித விஷயங்களை யோசிக்கவும் முடியாது. மேபி இதில் சில சமயங்களில் பாசிட்டிவாக எது வேணுனாலும் மாறி ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கும் செகண்ட் கேட்டகரிக்கும் அவங்க புஷ் பண்ண முடியும். ஸோ இதுதான் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நான் அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் தொழில் பண்ண முடியும். இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க சார் தேர்ட் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற இடத்துக்கு போக முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறமா தொழிலை பற்றி யோசிக்கணும். நாலாவது கேட்டகரியில் இருக்கிறவங்க தேர்ட் கேட்டகரிக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கணக்குன்னு எடுத்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. 10 பேர் எடுத்தோம் அப்படின்னா இதில் 8 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
இதில் ஒருத்தர் இருக்காங்க, இதில் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட கேல்குலேஷன் நம்ம பண்ணி பார்த்ததில். ஓகேங்களா? ஸோ இப்போது தொழில் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது போகலாம். எஸ், எம்பிஏ கிராஜுவேட்ஸ்னால் அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்வாட் அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட். ஸ்ட்ரென்த்துனா நம்மளுடைய பலம், வீக்னஸ் அப்படின்னா நம்மளுடைய பலவீனம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா நமக்கு உள்ள வாய்ப்புகள், த்ரெட் அப்படின்னா நமக்கான ஆபத்துக்கள். ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்டை பற்றி பேசலை, பலத்தை மட்டும் நான் பார்க்குறேன். பலம் அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் நாலேஜ்னு எடுத்துக்கோங்க. எஜுகேஷன் நாலேஜ் அப்படின்னா நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேங்கிறது எஜுகேஷன் நாலேஜ் கிடையாது. எப்படி படிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய நாலேஜை நீங்கள் சொல்லணும். உதாரணத்துக்கு நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னேன்னா, சிவில் இன்ஜினியருங்கிறது ஒரு ஜென்ரல் வேர்ட். அதுக்கு டெசிக்னேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஷோரூமில் தான் அதுக்கான டெசிக்னேஷன் வச்சுருப்பாங்க. நான் உங்களை டீப்பான ஒரு டெசிக்னேஷன் கேட்குறேன். உதாரணத்துக்கு குவான்டிட்டி சர்வேயர், குவாலிட்டி இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், எஸ்டிமேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் தான் உங்களுடைய எஜுகேஷன் நாலேஜ். உங்களுடைய டிகிரி கிடையாது. நீங்கள் ஒரு நெட்ஒர்க் இன்ஜினியராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் ஜாவா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க, இது எல்லாமே தான் எஜுகேஷன் நாலேஜ். அடிஷ்னல் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச படிப்பை தவிர மற்ற நாலேஜ். உதாரணத்துக்கு டைப்பிங்கு, ஹிந்தி, அடிஷ்னல் லாங்குவேஜஸ்ஸு, தென் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு திங்ஸு, தென் டிரைவிங் ரிலேட்டடு, இது எல்லாமே. மூணாவது ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னா அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய அண்ணன், தம்பி, அக்கா. ஸோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ், இவங்க கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணாததே இருக்காது, அது எல்லாமே ஃபேமிலி பேக்ரவுண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மந்த்லி கேஷ் ரெக்யர்மெண்ட், உங்களுக்கு என்ன மாதம் உங்களுடைய தினசரி தேவை. அதாவது நான் மாதம் கார் ஒன்று வாங்கலான் இருக்கேன், எனக்கு அதுக்கு 10,000 ஆகும், அந்த கணக்கெலாம் இல்லை. அந்த பணம் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது அப்படிங்கிற, வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஒரு அமௌண்ட் இருக்கும். மேபி என் கணிப்பு சரியாக இருந்ததுன்னா அது இன்னும் 200 ரூபா 250 ரூபா தான் வரும் ஒரு நாளைக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வராது. நான் தினசரி தேவை சொல்கிறேன். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது, லிக்வர் எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்களோட தினசரி தேவை, காலையில் டிஃபன், மதியம் சாப்பாடு, நைட் டிஃபன். அது கூட 6 மாதத்துக்கு வீட்டில் அப்பா அம்மா போட்டாங்கன்னா 7வது மாதம் நம்ம அவங்களுக்கு போடலான்னு வச்சுக்கோங்களேன், என்ன இப்போ. ஸோ மந்த்லி கேஷ் ரெக்குயர்மெண்ட் அது எவ்வளோன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது நமக்கு தேவை, அதாவது மந்த்லி கேஷ் ரெக்குயர்மெண்ட்டுங்க நமக்கு தேவைப்படுற பணம், அதை அதை எழுதுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வேலைக்கு போகிறீங்க, இது இல்லாமல் வாடகை காசு இல்லை ஏதாவது இன்கம் வருது அப்படின்னா அது மாதம் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது, அதை பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்தில் எழுதுங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சப்போர்ட்டாக ப்ரைமரி ஹெல்பர், அதாவது தொழில் ரீதியாக நமக்கு உதவுறதுக்கு யார் இருக்கா மூலதனமாக, இதில் கன்சல்டண்ட்டோ உங்களை மோட்டிவேட் பண்ணுறவங்க, அதாவது ஜென்ரல் மோட்டிவேட்டரோ லிஸ்ட்டில் எடுக்காதீங்க. பிஸ்னஸ் சப்போர்ட்டாக ப்ரைமரி ஹெல்பர்னால் உங்களுடைய பார்ட்னரு, இல்லை உங்களுடைய ஒய்ஃபு, இல்லோட உங்கள் அப்பா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த பிஸ்னஸ் சப்போர்ட்டை ப்ரைமரி ஹெல்பரில் வருவாங்க. மோட்டிவேட்டர் அப்படின்னா நீ பண்ண போகிற தொழிலை ஊக்குவிக்க ஒருத்தர் தயாராக இருப்பார், அவர் தான் மோட்டிவேட்டர். ஓகேங்களா? டிமோட்டிவேட்டர் கிடையாது. அடுத்தது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நமக்கு முதலீடு, அந்த தொழிலுக்கு முதலீடு பண்ண எவ்வளோ தொகை இருக்கோ அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ரென்த்தாக எழுதுங்க. அடுத்தது வீக்னஸ். வீக்னஸ் அப்படின்னா நம்ம மேரீடு அப்படின்னா வீக்னஸில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அங்கே கண்டிப்பாக நமக்கு மந்த்லி மாத தேவைகள் அதிகரிக்கும், நம்ம என்ன பிரச்சனை எப்போ வரும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்னஸில் வந்துடும். 25,000 மாதம் எனக்கு செலவு இருக்குது, கம்பல்சரியாக இருக்குது அப்படிங்கிறது வீக்னஸில் வந்துடும். நோ அடிஷ்னல் இன்கம், எனக்கு எந்த வித அடிஷ்னல் வருமானமும் இல்லை அப்படிங்கிறது வீக்னஸில் வந்துடும். டிமோட்டிவேட்டர், அதாவது என்னை சுற்றி என்னை ஊக்குவிக்கிறவங்களை விட என்னை பலவீனமாக்குறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய வீக்னஸ். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கு தொழிலுக்கு போட முதலீடு இருக்குது ஆனால் அது கடனில் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நம்மளுடைய வீக்னஸ். ஸோ நமக்கு நம்மளுடைய பலமோ நம்மளுடைய பலவீனமோ தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஷாப்பை சூஸ் பண்ணுறோம், என்ன தொழில் பண்ணலாம் எப்படிங்கிறத எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, நிறையா பிஸ்னஸ் இருக்குது இதில் உங்களுக்கு. நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸு, இது ரிலேட்டடாகவே எடுக்கணும். உதாரணத்துக்கு ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் டிரைவிங் நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு ஜேர்னி டூ வீலரில் ட்ராவல் ஒரு நாளைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ பி குட் ஃபார் மார்க்கெட்டிங். நீங்கள் ட்ராவல் பண்ண பிடிக்கணும்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண பிடிக்கும். எனக்கு ரொம்ப தூரம் கார் ஓட்ட பிடிக்கணும்னா நீங்கள் கார் டிரைவிங் பண்ணுறதுக்கு, அப்போ கார் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூட்டபிள் ஆகும். உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது, பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா யூல் குட் ஃபார், நீங்கள் ஒரு பேச்சு திறமைன்னா அப்போ நீங்கள் இந்த லா இல்லை இந்த மாதிரி யூடியூப் ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் என்னென்ன பார்க்கணும்,
ஃபஸ்ட்டு எந்த லொக்கேஷன் பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு அதை பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் சீப் அண்ட் பெஸ்ட்டு மெட்டீரியலாக கிடைக்க தான் பார்க்கணும். அந்த பொருளுக்கு எவ்வளோ, அந்த கடைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், உதாரணத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஃபர்னிஷிங் பண்ணுறது, அந்த ரா மெட்டீரியல் லோட் பண்ணுறது இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ ஸ்டாஃப், எத்தனை ஸ்டாஃப் வேணும் அப்படிங்கிறத அதை பார்ப்போம். அப்புறம் மாதம் வியாபாரம் எவ்வளோ ஆகுது, அதில் மாத செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா, இப்போ இந்த கடைப்படி பார்த்தீங்கன்னா மாதம் சேல்ஸ் 50,000 ரூபா, செலவு 40,000 ரூபா போக நமக்கு 10,000 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறீங்களா இல்லை இந்த தொழில் பார்க்குறீங்களாங்கிறத பார்க்கணும். சப்போஸ் உங்களுடைய வருமானம் 20,000 ரூபா இருக்குன்னா, நீங்கள் 10,000 ரூபாய்க்காக 20,000 ரூபா விட்டு வரதை விட அந்த 10,000 ரூபாய்க்கு ஒருத்தரை வேலைக்கு உட்கார வச்சுட்டு நீங்கள் அங்கே 20,000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் 30,000 ரூபாவாக மாறும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்பாக தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த ஜாபை விட்டுட்டு பிஸ்னஸ்க்கு வரமாட்டீங்க, ஜாபை பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ்ஸு, அதாவது நெக்ஸ்ட்டு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணுவீங்க. இஃப் யூ ஆர் ரியலி ஸ்மார்ட், நீங்கள் உண்மையிலேயே புத்திசாலியாக இருந்தால் உங்களுடைய அடுத்த கவனம் இது தான் இருக்கும். இங்கே எப்போ ஒரு 5 ஷாப்பு 3 ஷாப்பு உங்களால் வேலையை பார்த்துட்டு தொழிலை பார்க்க முடியலன்னு வரீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வருவீங்க. இதுதான் என்னுடைய கன்க்ளூஷன். மேபி இதில் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. தயவுசெய்து கமெண்ட்ஸில் மொபைல் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸ் தயவுசெய்து மென்ஷன் பண்ணாதீங்க. ஐ காட் சம் பேட் நியூஸ் வித் தட். ஸோ மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுறது, மெயில் நம்பர் மென்ஷன் பண்ணுறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் கொடுங்க. டிஸ்லைக் கொடுக்குறவங்க ஏன் டிஸ்லைக் கொடுக்குறீங்கிற கமெண்ட்ஸும் கொடுத்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் ராங் ஃபார் மை சைட் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் இட். தேங்க்யூ, பாய்.